ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஃப்ரீ ஃபயர் கேம் நம்ம இந்தியா லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஆக போகுது. இந்த 6 இயர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து புதுசாக நம்ம கேமுக்குள்ளே வந்தாங்க. நிறைய பேர் வந்து இப்போ கேம் விளையாடுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து 2017 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்போ கரண்டாக ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் எவ்வளவோ கேம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ளே பண்ணியிருக்காங்க, பட் இந்த ஃப்ரீ ஃபயர் கொடுத்த அளவுக்கு எந்த ஒரு கேமே வந்து மேசிவ் ஹிட்டை கொடுத்ததில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் ஃப்ரீ ஃபயரில் கிராஃபிக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த லோ கிராஃபிக்ஸையோ இல்லை அந்த லோ கிராஃபிக்ஸ் கேம் பிளேவையோ கண்டிப்பாக யாரும் மறந்துக்க மாட்டீங்க. இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஓல்டு மெமரிஸ்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். இதுக்கு நான் கேரண்டி தரேன். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஃபர்ஸ்ட் லோகோ, ஓகேங்களா? ஸோ அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு கிராஃபிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து லோ கிராஃபிக்ஸில் இருந்துச்சு. அந்த டைமில் 1GB RAM இருக்கவங்க, ஐ மீன் 1GB RAM மொபைல் வச்சுருக்கவங்க கூட சூப்பராக கேம் ப்ளே பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக இருந்த ஒரு கேமாக இருந்துச்சு. அந்த ரீசன்னால் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அண்ட் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரீ ஃபயரோட செகண்ட் லோகோ மக்களே, ஓகேங்களா? இந்த ஒரு டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஓல்டு கேம் ப்ளே மக்களே, ஓகேங்களா? ஸோ இந்த டைம்லலாம் வந்துட்டு யாரெல்லாம் வந்து கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால்ஸு, கன் ஸ்கின்ஸு, அந்த ஒன் டாப் ஹெட்ஷாட்ஸு இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் பாட்டுக்கு போவீங்க, உங்கள் கண் முன்னாடி யாரெல்லாம் வராங்களோ அவங்கள ஜஸ்ட் கில் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஃபஸ்ட்டு அப்டேட்டுங்க, அதாவது ஓபி ஃபஸ்ட் அப்டேட்டு. இந்த ஒரு அப்டேட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது இந்த மாதிரி அந்த மூமெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் டீசெண்டாக வச்சானுங்க. ஸோ அந்த ஒரு டைமில் ஃப்ரீ ஃபயரோட லோகோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இதுக்கப்புறம் பண்ண ஒரு குட்டி அப்டேட்டுக்கு அப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஜீப்பு, காரு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பிகாஸ் அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ வாஷ்லாம் கிடையாது இல்லையா, அதனால் நீங்கள் ஈஸியாக எனிமீஸை வந்து அந்த வெஹிக்கிள்ஸை வச்சு கில் பண்ண முடியும். இதுக்கப்புறமா இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவால்ஸே வந்து கொண்டு வந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் 2018 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது 2018 ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் வந்து ஃப்ரீ ஃபயரில் லான்ச் பண்ணாங்க. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒலிவியா கேரக்டரு, ஆண்ட்ரியூ கேரக்டரு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்ட்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க மக்களே, ஓகேங்களா? கெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டைமில் வந்து ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோ ஸ்டார்ட் பண்ணிச்சு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்குவாட் கேம் ப்ளே பண்ணலாம், இல்லை டியோ கேம் ப்ளே பண்ணலாம், இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே கேம் ப்ளே பண்ணுறது இந்த மாதிரி மொமெண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பண்ண ஒரு குட்டி அப்டேட்டுக்கு அப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் புதுசாக வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேங்க்டு கேம் ப்ளே பண்ணுறது இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிஆர் ரேங்க்டு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேங்க் கேம் முன்னெல்லாம் வந்துட்டு ப்ளே பண்ணி அந்த நீங்கள் பூய் அடிக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரேங்க் கேம் ப்ளே பண்ணாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் எண்டில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தானுங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமில் தான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் ரூம் மேட்ச் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பானுங்க. அவங்கள வச்சு ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டோர்னமெண்ட் வந்து கனெக்ட் பண்ணானுங்க மக்களே, ஓகே. ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லாத்துக்குமே ரூம் கார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணானுங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோடு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். முன்னெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு அந்த கார் ஐ மீன் ஒரு 20 ஸ்லாட் இருக்கும், 20 ஸ்லாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காரில் போயிட்டு நீங்கள் வந்து கில் பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த ஒரு மூடு வந்து வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் அந்த ஓப்பனில் இருக்கும், நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் வந்து ப்ளே பண்ண முடியும். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு தீபாவளி மூடு, ஓகேங்களா? அதாவது ஃப்ரீ ஃபயர் தீபாவளின்னு சொல்லிட்டு அதை லோகோவில் சேஞ்ச் பண்ணி அப்புறம் கேமுக்குள்ளே வந்து இந்த மேஜிக் கியூப் ஃப்ரீயாக கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்துச்சு. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைமில் தான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயரோட ஃபஸ்ட் எலெக்ட் பாஸ் வந்து விட்டானுங்க மக்களே, ஓகேங்களா? இந்த எலெக்ட் பாஸ் வந்து எவ்வளோ ஃபேமஸ்ன்றது உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் இதை ரீசெண்டாக வந்து ரிட்டன் பேக் வந்து நினைக்கிறேன் அந்த லக்கீர் ஆகல, அதுக்கப்புறம் இதோட மவுஸே வந்து குறைஞ்சிருச்சு. பட் அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பெரிய காஸ்ட்யூமாக தெரிஞ்சிச்சு மக்களே, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லோகோ மாதிரி இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட தீமை வந்து மாற்றுறானுங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அந்த டைமில். அண்ட் அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போன் ஃபயரில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ரீசப்ளே மேப்பு செம்ம என்ட்ராப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே கொண்டு வந்தானுங்க. ஸோ அதை பாதி பேத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஐ மீன் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாததுக்கே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கேரக்டர் அண்ட் இது இந்த கேரக்டர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் கேரக்டர்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்தானுங்க. இந்த ரெண்டு கேரக்டருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்தானுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா கேரக்டருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயரோட யூசர்ஸ் அதிகமானதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லாம் வந்துட்டு டைமண்ட்ஸ் மூலயமா வாங்குற மாதிரி கொண்டு வந்தானுங்க மக்களே, ஓகேங்களா? அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமில் தான் நமக்கு வந்து க்ளோவால் ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணானுங்க. இந்த ஒரு டைமில் க்ளோவோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இங்கே வந்து பார்த்தீங்களா. ஸோ குட்டியாக ஜஸ்ட் நீங்கள் வந்து உட்காந்து ஹைட் பண்ணிக்கலாம், மற்றபடி வந்து எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு க்ளோ
ஹீரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எமோட்லாம் லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2018 கடைசியில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் எமோட் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரேர், அதாவது 2-3 மேட்ச் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒருத்தட்ட மட்டும்தான் வந்து இந்த ஒரு எமோட்லாம் வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயரில் ஹலோ வந்துச்சு. அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு அந்த பெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பூனைக்குட்டி பெட்டு, இதை வந்து லான்ச் பண்ணானுங்க மக்களே, ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ஆகலை, பட் இந்த பெட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பெட்டு பிடிக்க ஆரம்பிச்சதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஜே அலாக் எவ்வளோ ஃபேமஸோ அந்த அளவுக்கு பெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பூனைக்குட்டி பெட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின பெட்டு அந்த பூனைக்குட்டி பெட்டு தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த பெட்டு வாங்கினீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஃப்ரீ ஃபயர் உள்ள அந்த இன்ட்ரோ சேஞ்ச் பண்ணுறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த மோக்கோ கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தானுங்க. இந்த மோக்கோ வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் யூசேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து மேல் கேரக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மோக்கோ வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து சேஞ்ச் ஆனாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ரா பலூன் மக்களே, அந்த பலூன் வந்து அப்பப்போ போயிட்டு இருக்கும், கீழே வந்து நமக்கு ஆட்ரா போகும், வேணும்னா போய் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு பலூன். அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க்டு கேமில் ஹீரோய்க்கு போனால் நம்ம வந்துட்டு இந்த ஹெல்மெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்த ஹெல்மெட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஹெல்மெட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்துச்சு, பிகாஸ் இதை வந்து நீங்கள் ஹீரோயிக்கில் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஹீரோயிக் போனால் மட்டும்தான் வாங்க முடியும். அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டணா, ஓகேங்களா? ஸோ கட்டணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. இதை நீங்கள் லாபியில் வச்சுட்டு நீங்கள் நின்னீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு சீனாக தெரிவிங்க, ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு கட்டணாக்கு வந்த ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த ஒரு மொமெண்ட் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த ஒரு டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய புது யூசர்ஸ் வந்து நம்ம கேமுக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லெட் பாஸ் செகண்ட் லெட் பாஸ் காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ரேரான ஐட்டமாக வந்து மாறுச்சு, ஓகேங்களா? அண்ட் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட டவுன்லோட் ஸ்டார்ட் பண்ணி யூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அதிகமாக இருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் முதல்ல வந்துட்டு டோர்னமெண்ட் கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க மக்கள், அதாவது ஒரு பெரிய லெவலில் டோர்னமெண்ட், அந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு கப்பு, அப்புறம் வந்து அந்த ஏஷியா கப்பு, இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமில் தான் வந்துச்சு. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமில் வந்து ரேம்பேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா? ரேம்பேஜ் தான் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரீ ஃபயரில். ரேம்பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வந்தானுங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு ஒரு 4 காஸ்ட்யூம் வந்து கொண்டு வந்தானுங்க. இந்த 4 காஸ்ட்யூமில் 2 வந்து நமக்கு லெட் பாஸ்லையும் 2 வந்து வெப் இவெண்ட்லேயும் விட்டானுங்க, ஓகேங்களா? அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மில்லு வந்துச்சு, நிறைய கன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, லெவல் 3 வெஸ்ட்டு, அப்புறம் அந்த டிராகன் கன், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைமில் தான் வந்து வந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைமில் தான் ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மோடு வந்து இன்ட்ரூஸ் பண்ணானுங்க. இந்த ஒரு மோடு வந்த ஒரு மாதத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு, நிறைய பேர் பிஆர் ரேங்க் ப்ளே பண்ணுறதில் ஸ்டாப் பண்ணி இந்த கிளாஸ் ஸ்குவாட் வந்து ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2019 எண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு M1HH1 கன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு கன்னை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே வந்து கொண்டு வந்தாங்க மக்களே, ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்னுக்கு வந்துட்டு மேசிவ் பவர் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப பவர். ஜஸ்ட் நீங்கள் வந்து எனிமி மேலே 2 புல்லட் அடிச்சிங்கனாலே போதும் எனிமி வந்து டவுன் ஆகி கீழே படுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த எல்லா அப்டேட்ஸ்லையுமே வந்துட்டு இந்த கன்னோட பவரை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க மக்களே, கடைசி வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட்டான பவர் வந்து வைக்கவே முடியல அந்த கண்ணுக்கு. ஸோ இதனாலேயே நிறைய பேருக்கு இந்த கண்ணை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. உங்களோட ஃபேவரட்டான கண்ணு இது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2019 எண்டில் வந்துட்டு ஃப்ரீ ஃபயரோட ஒரு டர்னிங் பாயிண்ட், அதாவது டிஜே அலாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேமுக்குள்ளே கொண்டு வந்தானுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வந்து ஃபேமஸாக கிடையாது, ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்துட்டு டிஜே அலாக் அளவுக்கு எந்த ஒரு கேரக்டருமே வந்து பவர் ஈக்குவலாக இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த டிஜே அலாக்கு இந்த டிமாண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்குமே கிடையாது. அந்த ஒரு டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட சோசியல் மீடியா சைட்டில் சர்ச் பண்ணி அந்த லைவாக இருக்கட்டும் அந்த குளோபல் சாட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் ப்ளீஸ் கிவ் மீ டிஜே அலாக் இந்த ஒரு ஹேஷ்டேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆச்சு. எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு, அதாவது ப்ளீஸ் கிவ் மீ டிஜே அலாக், ப்ளீஸ் கிவ் மீ டிஜே அலாக் அந்த ஒரு வேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸாக போச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட தேர்ட் அனிவர்சரி வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஓல்டு சீரிஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக லைவ் வாட்ச் பண்ணுறது மூலமாக கொடுத்தாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மேப் வந்து கேம்குள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு மேப் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் பொசிஷன் வந்து ரொம்பவே அதிகமானாங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜியன் லெவலில் குளோபல் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன் வந்து நம்ம நேம்லாம் வந்து ரீஜியல் போர்டில் காட்டணும். ஸோ அதுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரேங்க் புஷ்லாம் பண்ணி அவங்க கில்டுக்காகவோ இல்லை அவங்க யூடியூப் சேனலுக்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரேங்க் புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேம் வந்து, அதாவது புது கேம் கிடையாது, ஃப்ரீ ஃபயர் இருக்கிறதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹை கிராஃபிக்ஸாக இருக்கும் மக்கள், ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தானுங்க.
பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த லெஜெண்டரி பண்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த லெஜெண்டரி காஸ்ட்யூம் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்கு அப்புறம் ஐ மீன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டர்னிங் பாயிண்ட்டே வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய யூசர்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆச்சு. பேன் அதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது, எல்லாருமே வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் ப்ளே பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துட்டு இந்த 1GB 2GB ரேம் பிளேயர்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் கேம் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் இன்னும் அன்பன் ஆகவே கிடையாது. இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும்தான் வந்து இருந்துட்டு இருக்குது இல்லையா. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து எப்போலேருந்து ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் யாரெல்லாம் வந்து ஓல்டு ஃப்ரீ ஃபயரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கார்த்திக் ஏன் கூட ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஃப்ரீ ஃபயர் ஸ்டோரி பார்ட் 1 தான். பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு இப்போ கரண்டாக ஃப்ரீ ஃபயர் எப்படி இருக்குது, ஃபியூச்சரில் ஃப்ரீ ஃபயர் என்ன ஆக போகுதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.